இல்லை சார், சிம்பு ஒருத்தருக்காக நாங்கள் இதெல்லாம் முடிவு பண்ணல சார். ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாமே வந்து பேச வேண்டியது இருக்குது. சிம்பு ஒருத்தருங்கன்னு சொல்லி இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்க, இன்றைக்கி அவர் படம் ஷூட்டிங் நடந்துட்டு தாங்க இருக்குங்க, நிக்கலை. அவர் படம் ஷூட்டிங் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. அது தொழிலாளர் சம்மேளனத்தோடு நிறையா பேசியிருக்கோம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இப்போ நிறையா விஷயங்கள் தீர்த்துருக்கோம். நம்மளுக்கு உள்ளதுலேயும் வந்து இருக்கும்போது அவங்க வந்து சில காரணங்களுக்கு அவங்க வந்து நம்மள்ட்ட சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த நாளே மாற்றி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து எல்லாரையும் வந்து ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. அது இது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த இதை வந்து எடுக்கணும், முடிவு எடுக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை. எங்களை எடுக்க சொல்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது அவங்க தான் சார். சார், இப்போ அவங்க கொடுத்து தான் ஷூட்டிங் நடக்குது. நாங்கள் வந்து இப்போ கொடுக்கல. நாங்கள் போய் அங்கே இருக்க சொன்னோம். நீங்கள் இப்போ வந்து அங்கே போய் ரெடியாக இருங்க. ஒருவேளை இப்போ ஓகேன்ட்டாங்க. இப்போ ஓகே, இப்போ நாங்கள் போடலாம், இப்போ நாங்கள் வராமல் ஷூட்டிங் நிற்கும்ல. இப்போ எப்படி நீங்கள் ஓகே கொடுத்தீங்க? இப்போ எப்படி கொடுத்தீங்க நீங்கள்? கொடுத்ததுக்காக எங்களுக்கு ரெட்டுன்னா உங்களுக்கு என்ன அடிக்கிறது? உங்களுக்கு என்ன கலர் அடிக்கிறது? இப்போ எப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு நான் கேட்குறேன். ஆமாம், ஓகே கொடுத்தா இப்போ ஷூட்டிங் நடக்குது. இப்போ அதுதான் இப்போ கேட்குறேன். இப்போ அதுதான் இப்போ நான் சார், இப்போ போகாதுன்னா இப்போ போகணும்னு சொல்லிட்டாங்க சார். போகணும்னு சொல்லணும், நாளைக்கு நடந்துடாதுல. அங்கே அவ சார், அவங்க பெர்மிஷனோடு தான் ஷூட்டிங் அங்கே நடக்குது. இப்போ அவங்க பெர்மிஷனோடு தான் ஷூட்டிங் நடக்குது. இது என்ன கூத்துன்னு எனக்கு தெரியல. இப்போ இன்னைக்கு இப்போ அங்கே போய் நம்ம என்ன, நாங்கள் சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் அங்கே போய் வெயிட் பண்ணு. தயாரிப்பாளர் சங்கம் ஓகேண்ணா, ஓகே போங்கணும். ஏன் அனுப்பிச்சேன்னா நீங்கள் ஏன் ஓகே சொன்னீங்க? நீங்கள் ஓகே சொன்னால் அங்கே ஒர்க் பண்ணாங்க. ஏன் ஓகே சொன்னீங்க? அது அப்போ அந்த தயாரிப்பாளர் கேளுங்க. இல்லை இப்போ அவுட் ஆர் யூனிட் முத்துசாமின்னு இருக்காரு, அவர் ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களை யார் ஓகே சொன்னது? யார் போய் பொறுப்பு பண்ண சொன்னது? இப்போ தயாரிப்பாளர் அண்டர்டேக்கிங் வாங்கி ஷூட்டிங் போனோம். அதுதான் நான் சொன்னேன். இப்போ வந்து ஒப்பந்தம் இல்லைன்ட்டாங்களே, இருந்தால் போக மாட்டோம், இல்லைன்னா போவோம்.